இந்த பூமியில் பூ போல வாழ்ந்து மறைந்த ஒரு மிகப்பெரிய மகானின் வாழ்க்கையை ஒரு சின்ன அலசல் செய்து பார்க்க போகிறோம். பூ போல என்று சொன்னேன் தெரியுமா? உண்மையில் நான் யோசித்து பார்க்கிறேன், பூக்கள் கூட இவ்வளவு மென்மையாக இருக்க முடியுமா? ஒரு ஆன்மாவால் இவ்வளவு மென்மையாக இருக்க முடிந்திருக்கிறதா? நான் சும்மா வந்து ஒரு ஆன்மீகவாதியை எடுத்து அவரை எனக்கு பிடித்திருக்கிறது என்பதற்காக நான் சப்போர்ட் செய்து இந்த உரையை நான் ஆரம்பிக்கவில்லை. பூ என்று சொல்வது அவரை எனக்கு பிடித்திருக்கிறது என்பதனால் நான் சொல்ல இல்லை. அவருடைய வாழ்க்கையை நான் பல புத்தகங்களில், ஒரு ஆசிரியர் எழுதிய புத்தகம் இல்லை, பல புத்தகங்களில் நான் படித்து பார்த்த பிறகு சில புத்தகங்களில் அவருடைய போதனைகளையும் அவருடைய சிந்தனைகளையும் படித்து பார்த்த பிறகும், போதனைகள் சிந்தனைகள் என்றால் என்ன, ஒருவருடைய கேரக்டர், அவருடைய குணம், அவருடைய எண்ணங்கள் தான் போதனைகளாகவும் சிந்தனைகளாகவும் வந்து சேரும். அப்படி படித்து பார்த்த பிறகும் அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது, அந்த நிகழ்வுகளில் அவர் எப்படி நடந்து கொண்டார் என்பதை பார்க்கும் பொழுதும், பூ போல என்று சொல்வதை தவிர எனக்கு வேறு வார்த்தை தெரியவில்லை. ரமண மகரிஷி அவரை பற்றி நாம் இந்த உரையில் பார்க்க போகிறோம். 1879 வருடம் டிசம்பர் மாதம் 30 மதுரைக்கு அருகில், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மதுரையில் தென்கிழக்கு பகுதியில் 50 கிலோமீட்டர், மதுரையிலிருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி தென்கிழக்கு பகுதியில் திருச்சுழி என்கிற ஒரு ஊரில், அம்மா அப்பா பேர்லாம் இப்போ முக்கியம் கிடையாது, அங்கே 4 பிள்ளைகளில் ஒருவராக வெங்கடராமன் என்கிற ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பாருங்க, இப்போ நான் இன்னொரு விஷயம், இப்போ நான் இதை சொன்ன இந்த பாயிண்ட்லேயே நான் ஒவ்வொரு பாயிண்ட் நான் ஏற்கனவே வந்து ஒரு 25-24 விஷயங்கள் நான் உங்ககிட்ட இந்த ரமண மகரிஷி பற்றி நான் பேச இருக்கிறேன். அதில் நான் ஒவ்வொரு பாயிண்ட்லேயுமே ஒவ்வொரு சின்ன சின்ன அலசல்களை உங்களிடம் நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இப்போ பாருங்க, இவர் பிறந்த அந்த தேதியை பார்க்கும் பொழுது ஜோடியாக் சைன், சன் சைன்ல கேப்ரிகான் என்கிற சைன் வருகிறது. நான் நிறைய ஆன்மீகவாதிகளை நான் பார்க்கிறேன், அவர்கள் எல்லாம் இந்த கேப்ரிகான் என்கிற சைன்ல விழுகிறாங்க. ரமண மகரிஷி, சுவாமி விவேகானந்தர், அவரும் கேப்ரிகான், பரமஹம்ச யோகானந்தர், ஆட்டோபயோகிராபி ஆஃப் அன் யோகி அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்ரீ யுக்தேஸ்வரருடைய சீடர், நம்ம பகவான் பாபாஜியுடைய வழியில் வந்த இந்த யோகானந்த பரமஹம்ச யோகானந்தர், இவர்கள் எல்லாருமே கேப்ரிகானாக இருந்திருக்கிறார்கள். இப்போ நான் என்ன யோசிச்சு பார்க்கிறேன்னா, கேப்ரிகானாக ஆன்மீகவாதிகள் இருக்கிறார்கள், அந்த ஆன்மீகவாதிகளில் ஞான மார்க்கத்தை தெரிவு செய்து கொண்ட, இதெல்லாம் நான் என்னுடைய அலசலாக நான் சொல்கிறேன், ஞான மார்க்கத்தை தெரிவு செய்து கொண்ட ஆன்மீகவாதிகளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் எல்லாம் இந்த கேப்ரிகான் என்கிற சைன்ல விழுகிறாங்க. நார்மலாவே கேப்ரிகான்ல பிறந்தவங்க வந்துட்டு ரொம்ப புத்திசாலிகளாகவும் அறிவாளிகளாகவும், அவர்களுடைய சிந்தனை 100 பேர் ஒரு மாதிரி சிந்திக்கிறாங்கன்னா அவர்களுடைய சிந்தனையே வேறு மாதிரி இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த கேப்ரிகான், டிசம்பர் கடைசி ஜான்வரி தொடக்கத்தில் பிறந்தவங்க இவங்க கேப்ரிகான். ஒரு சிலருக்கு இந்த ஜாதகம், ஜூடியாக் சைன், சன் சைன் இதெல்லாம் நம்பிக்கை இல்லாமல், எனக்கும் அப்படித்தான் இருந்தது. நான் என் மாணவர்களை வைத்தே பல ஆய்வுகள் செய்திருக்கிறேன். இந்த பையன் இந்த பொண்ணும் ஒன்னா உட்காந்துருக்காங்களே, இவங்களுக்கு உண்மையிலே ஒத்து போகுமா, ஒத்து போகலை அப்படின்னா அது எப்படி, ஒத்து போச்சு அப்படின்னா எப்படி என்று இதுவரை ஒரு 1000-1000 மாணவர்களிடம் நான் வைத்து பார்க்கும் பொழுது, இந்த ஜோடியாக் சைன், இந்த சன் சைன், இதுக்குள்ள ஏதோ ஒரு உண்மையான ஏதோ ஒரு தன்மை இருக்கிறது என்பதனால், பாருங்க இந்த கேப்ரிகான்ல பிறந்த ஆன்மீகவாதிகளை பார்க்கும் பொழுது அவர்கள் ஞான மார்க்கத்தில் சென்றிருப்பதாக நான் பார்க்கிறேன். சுவாமி விவேகானந்தர் அவரை போன்ற, சுவாமி விவேகானந்தர் துறவி என்று சொல்வதை விட ஒரு ஞானி என்று சொல்வதில் நான் சரி என்று நினைக்கிறேன். அவ்வளவு ஞானம் அவர்களுடைய வார்த்தைகளை பார்க்கும் பொழுது. ரமண மகரிஷி என்னங்க படிச்சிருக்கிறாரு, 16 வந்துட்டு பள்ளிக்கூடத்தெல்லாம் விட்டுட்டு ஓடி வந்துட்டாரு. அவர் ஒவ்வொரு சம்பவத்திலும் அவர் சொன்ன அந்த பதில்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இவ்வளவு ஞானமா, பிஹெச்டி எல்லாம் பண்ணியிருக்கிறோம், அதெல்லாம் வந்துட்டு
கிடையாது. அவ்வளவு ஒரு ஞானம் பரமஹம்ச யோகானந்தர் இது போன்ற ஞான மார்க்கத்தில் சென்றவர்கள் கேப்ரிகானில் பிறந்திருக்கிறார்கள். ரமண மகரிஷி சிறு வயதில் பள்ளிக்கூடத்தில் இருக்கும் பொழுது அதிகமாக உறங்கிக் கொண்டே இருந்திருக்கிறாராம். அவர் பள்ளிக்கூடத்துல தூங்க ஆரம்பிச்சாருன்னா அவரை யாரும் எழுப்பவே முடியாது, அவராக எந்திரிச்சாதான் உண்டு. வாத்தியார் எவ்வளவு தட்டினாலும் நண்பர்கள்லாம் டே வெங்கட்ராமா வெங்கட்ராமா, அவர் எந்திரிக்கவே மாட்டார், அவராக எந்திரிச்சாதான் உண்டு. அந்த அளவுக்கு வந்துட்டு அவர் தூங்குகிறார் என்றால் மறுபடியும் ஒரு அலசல். ஆன்மீகத்தில் வளர்ந்து வருகிற சாதகர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு அறிவுரை சொல்வார்கள். என்னவென்றால், அதிகமாக தூங்கு. தூங்கு என்பது ஆன்மீகத்தில் சோம்பேறி, அது வேறு. இங்கே பாருங்க, உடல் அசதி தூங்கு, ரொம்ப தூங்குனா அது வந்துட்டு முட்டாள்தனம், அது வேறு. ஆன்மீகத்தில் வளர்ந்து வருகிற ஒரு பெரிய மகரிஷி ஆகிட்டு அது வேற. இப்பத்தான் ஆன்மீகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு உண்மைத்தன்மையாக வளர்ந்து வருகிறான் ஒரு சாதகன் என்றால் அவன் நிறைய தூங்குவது நல்லது என்று உங்களுக்கும் ஒரு குருமார் இருந்தால் சொல்லியிருப்பார். அதை பற்றி நான் பின்னர் விளக்கமாக நான் ஒரு சில உரைகளெல்லாம் சொல்கிறேன். அது ரமண மகரிஷியின் வாழ்க்கையிலும் நிகழ்ந்திருக்கிறது என்பதை இந்த இடத்தில் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ரமண மகரிஷிக்கு இந்த மாதிரி சின்ன பையனாக இருந்தப்போ அவரோட வீட்டுக்கு அவருடைய சொந்தக்காரர் ஒருத்தர் வந்திருக்கிறார். அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கிறப்போ திடீர்னு அவருடைய வாயில அருணாச்சலம், அந்த கோயிலுக்கு நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னா ரமண மகரிஷியுடைய அப்படியே ஒரு எலக்ட்ரிசிட்டி ஆன மாதிரி ஒரு 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 அனுபவம். அவர்கிட்ட வந்துட்டு, மாமா மாமா என்ன சொன்னீங்க, அருணாச்சலம்ப்பா போனது இல்லையா, நீனு அண்ணாமலை போனது இல்லையா, அதான் திருவண்ணாமலைங்கிற இடம் அப்படின்னு சொன்னோம்னா, அது எங்க இருக்கு என்னது இது அப்படின்னு அந்த பாதையெல்லாம் கேட்டு வச்சுக்கிட்டாரு. சரி ஓகே. ஆனா அந்த ஒரு வார்த்தை அவருக்குள் பாருங்க, சரியான அவருக்கு படிப்பின் மீது நாட்டம் இல்லை, எதுலையுமே ஒரு விருப்பு இல்லை, தூக்கம் அந்த மாதிரி இருக்கிறவருக்கு ஒரு வார்த்தை அப்படி மின்சாரம் பாய்ந்தது போல் இருந்தது என்றால் பாருங்க, அந்த ஒரு வார்த்தை மின்சாரம் பாய்ந்தது போல் இருந்திருக்கிறது என்றால் நான் என்ன நினைக்கிறேன், இங்க பாருங்க, இந்த பிறவியில உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் அவ்வளவு விருப்பாக அதற்காகவே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் மரணித்து விட்டீர்கள். அடுத்த பிறவியில் நீங்கள் பிறக்கிறீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் மூளையில் இருக்கிற எல்லா விஷயமே கழுவி எடுக்கப்பட்டதான் நீங்கள் அடுத்த பிறவியில் பிறப்பீர்கள். அடுத்த பிறவியில் பிறக்கும் பொழுது இந்த பிறவியில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ஊறி போயிருந்தீர்கள் தெரியுமா, அது யார் வாய் மூலமாகவோ அது வார்த்தையாக வந்து சேரும் பொழுது உங்களுக்கு உண்மையிலேயே மின்சாரம் பாய்ந்தது போல் இருந்திருக்கும்.